தெரியுமா குட்டீஸ் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் சரி ஓகே ஓகே மீங்கு ஓவரா பேசிட்டு இருக்காத வாங்க குட்டீஸ் இப்போ நம்ம எல்லாரும் புரோகிராம்க்குள்ள போலாம் குட்டீஸ் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிறதுக்கு முன்னாடி நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஆமா ப்ரே பண்ணுவோம் இப்போ நமக்கு ப்ரே பண்ண செல்வரோசி ஆண்டி வராங்க குட்டீஸ் குட்டீஸ் ப்ரே பண்ணிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் ஏ மீங்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல்ல நீ முட்டி கால் போட்டு கண்ணை மூடி ப்ரே பண்ணு ஹாப்பியா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம இயேசுவை மற்றவர்களுடன் பகிர்ந்துகொள் என்ற டாபிக்ல எல்லா புரோகிராமும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சின்னதா ஒரு ப்ரே பண்ணிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த நேரத்தை கொடுத்தமைக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே இன்று நாங்கள் அப்பா செய்யும் ப்ரோக்ராமில் அப்பா ஸ்டோரி மடப்பாட வசன ஆக்டிவிட்டி எல்லாவற்றையும் அப்பா எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் சிப்பிக்கிறோம் சுவாமி நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையானதப்பா பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ள அதன்படி நடக்க மென்மேல் வளர நீங்க கிருபை செய்யுங்க ஆமேன் குட்டீஸ் நம்ம எப்பவுமே ஆக்ஷன் சாங் தானே பாடுவோம் ஆனா இப்போ நம்ம ஜீசஸ் துதிச்சு நம்ம இன்டர் அக்கா அண்ட் அண்ணா கூட சேர்ந்து வர்ஷிப் சாங் பாட போறோம் என்னது வர்ஷிப் சாங்கா ஆமா மிங்கு ஏசுபாவ துதிச்சு நம்ம பாட்டு பாட போறோம் சரி சரி வா சீக்கிரம் போய் பாடலாம் நம்ம ஏசுபாவ குளோரிஃபை பண்ணா ஏசுபாக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பாடலாமா வாங்க வாங்க ஹாய் குட்டீஸ் ப்ரைஸ் த லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பொழுதும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கோவிட் டைமில் ஆனால் கடவுள் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொள்கிறாரு ஐசாயா 62:3 இருக்கு ஒரு வேர்ஸ் இருக்கு என்னதுன்னா நம்ம கடவுளோட கையில் நம்ம வந்து ஒரு க்ரௌனாக இருக்கோமா நான் கடவுளுக்கு நம்மனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம கை அவர் கையில் நம்ம ஒரு க்ரௌனாக இருக்கோம் ஹீ லைக்ஸ் அஸ் வெரி மச் அதனால தான் இந்த பேர் அள்ளி முடியும் கடவுள் நம்மளை பாதுகாத்து கொண்டு வர அவர் நம்ம துதிப்போமா நாம் பாடும் போது என் கூட சேர்ந்து பாடுங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க ஓகே உங்க பிரசன்னத்தின் சீரகில்லாமல் பறக்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்வேன் உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் இப்போ நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடலாமா ஏசுப்பா இந்த நல்ல நாளை தந்ததுக்காக தேங்க்யூ ஜீசஸ் அதே மாதிரி இத்தனை நாளாக எங்களை பார்த்து வழிநடத்தி வந்தீங்களே அதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நேரத்தில் இதை நாங்கள் ஏதோ உங்கள் சமூகத்தில் ஏத்தமாக வந்திருக்கணும் அப்பா எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நாங்கள் அறிக்கையிடுறோம் அப்பா இதை உங்கள் டைம் இதான் உங்கள் ஏதோ டைம் அப்பா நீங்கள் எல்லாரும் உங்கள் பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கையிடுங்க அவள் ஏதோ எந்த குச்சுமப்படாதீங்க ஏன்னா அவர் நம்மளோட அப்பா நீங்கள் எல்லாரும் ஏதோ அவரோட ஏதோ நம்மளோட பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிடுங்க அவர் மன்னிக்கிற தேவன்
நம்ம ஏதோ சிறு வயது ஏதோ சிறு பிள்ளைகள் அவர் நேசிக்கின்ற தேவன். அவர் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் அவர் முதுகு பின்னா முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு அவர் நம்மளை ஏதோ கட்டி அணைத்து கொள்வார். அதன்படி ஏதோ நீங்கள் எல்லாரும் இப்போ உங்கள் பாவத்தை அறிஞ்சிடுங்க. ஏசப்பா, நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கோம் அப்பா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நாங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் டிவி ரொம்ப நேரம் பார்த்துக்கிறோம் அப்பா. உங்கள் வசனத்தை படிக்காமல் எதுவும் படித்தோம் அப்படின்ட்டு நாங்கள் இருக்கிறோமே அப்பா. நாங்கள் ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறோமே அப்பா. அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க அப்பா. இப்போ நீங்கள் எங்கள் ஏதோ மத்தியில் இருக்கீங்க அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் இப்போ எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் ஏதோ நீங்கள் மன்னிக்க போகிறீங்க அப்பா. சீற்றிலிருந்து தூக்குனீங்களே அப்பா. நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் அப்பா. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட இத்தனை பாவம் செஞ்சுருக்கோமே அப்பா. அதை நாங்கள் இப்போ எல்லாரும் உங்கள் ஏதோ உங்ககிட்ட அறிக்கையிடுறோம் அப்பா. நீங்கள் அதை கேட்குறீங்க அப்பா. இப்போ நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கீங்க அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க உங்ககிட்ட நெருங்கி 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 வரதுக்காக நீங்கள் கிருபை தாங்க அப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ எங்கள் மத்தியில் நின்று நாங்கள் என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்கோங்க கேட்குறீங்க அப்பா. நீங்கள் அதை கேட்டுறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நீங்க இருக்கீங்கோ நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாரும் விசுவாசிங்க விசுவாசிங்க. ஏசப்பா இங்க இருக்கிறாரு. அவரோட பிரசன்ஸ நம்ம உணரணும். அவர் இங்க இருக்கிறாருன்னு நீங்க எல்லாரும் விசுவாசிங்க. உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் நீங்க அறிக்கையிடுங்க. நீங்க நம்பிக்கையோட ஏசப்பா கையில விடுங்க. அவர் அழுத எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்ம ஏதோ இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமே நம்மள எப்படி மன்னிப்பாரோ அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. அவர் ஏதோ அன்புள்ள தேவன். அவர் உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிப்பாரு. நீங்க ஏதோ எப்படி இதுவாகுமோ அப்படி எதுவாகுமோ நினைக்காதீங்க. ஏசப்பா நம்மளோட அப்பா. அவர் நம்மள எல்லாத்தையும் விலக்கி காப்பார். இப்போ இதோ நீங்கள் ஏதோ நீங்கள் எல்லாரும் இப்போ உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. என்னென்ன பாவம் அறிக்கையிட்டு என்னென்ன பாவம் செஞ்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அறிக்கையிடுங்க. இதான் உங்கள் டைம். இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு இதோ இருக்கிற டைம் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்காம போவோம். அதனால் இப்போவே நீங்கள் ஆயத்தப்பட்டு ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க 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 ஜெபிங்க. உங்கள் மன திறந்து என்னென்ன பாவம் செஞ்சுருக்கீங்களோ நீங்கள் கூச்சப்படாதீங்க. அவர் நம்மளோட தேவன். அவர் உயிருள்ள தேவன். அவர் கல்லோ மரமோ அல்ல. அவர் பேசும் தெய்வம். அவர் ஏதோ நம்ம நம்மளோட பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க. அவர் இந்த நொடியை இந்த நிமிஷமே அவர் எல்லா பாவத்தையும் நீக்கி போட்டுருவாரு. இப்போ இதோ நீங்க அதன் பையா கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்க ஏதோ எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் உங்க ஹெவன்ல வந்து காணப்படுறதுக்காக நீங்க கிருபை தாங்க. ஏசு நாமத்து கேட்கிற பசத்தை நல்ல பிதாவே. ஆமேன். பிரேஸ் தி லார்ட். ஏசப்பா நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா எத்தனையோ நன்மைகளை நமக்காக செஞ்சுருக்காரு. இந்த பேண்டமிக் பீரியட்லேயும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து வருகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மாவையும் பாதுகாக்கிறாரு. நம்மளை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காரு. நல்ல டீச்சர்ஸ் தந்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத நிறைய அற்புதங்களை ஏசப்பா நமக்காக செஞ்சுருக்காரு. அதுக்காகலாம் ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்கள். தெரியலனா பரவாயில்ல. உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த
கீதம் பாடணும், நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டோம். ஏசப்பா அதை நம் கேட்டு நம்ம பாவங்க எல்லாத்தையும் மன்னித்தாரு. நம்ம எப்பொழுதும் டிவோஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளை அர்ப்பணிக்கலாமா இயேசுவோடைய கரத்துல? நம்ம உங்க இதயத்துல உங்க வலது கையை வைத்து கண்ணை மூடி கொள்ளுங்க. நான் இப்போ ஒரு பாட்டு பாடுவேன், அதை பாடும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. குயவனே கவனிக்கலாம். இன்னைக்குரிய டிவோஷன் பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம சண்டே ஸ்கூல் மூலமா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு போய் அங்க நடக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்ல. இந்த வாரம் கூட நம்ம எந்த நாட்டுக்கு போய் யாரு நம்ம இயேசுப்பாவை பத்தி போல்டா யார்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களை ஒரு கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அது எந்த கண்ட்ரி தெரியுமா? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் அந்த மலை பகுதியில் அழகான நிறைய வீடுங்க இருக்குது. அந்த வீட்டு பகுதியில் தான் ஜானின்னு ஒரு பையன் இருந்தான். ஜானி என்ன பண்ணான் தெரியுமா? அவனுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் சண்டே கிளாஸில் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஏசப்பாக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நான் குட்டி பையனாக இருக்கிறேனே, நான் என்ன சொல்கிறது, யார்கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்னு நினச்சான். அப்போ உடனே அவன் ஜூம் பண்ணான், ஏசப்பா நான் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி. அவன் அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்டான், ஆண்டி ஆண்டி நான் ஏசப்பாக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். ஆண்டி சொன்னாங்க, நீ சின்ன பையன் இல்லையா, நான் அவனுக்கு நிறைய ஏசப்பா பற்றி ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நீ மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்களோடு கூட ஏசப்பா பேசுவாங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது ஜானிக்கு ஒரே சந்தோஷம். நான் ஏசப்பாக்காக செய்வேன் ஆண்டி, சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் தான் ஆண்டி, நாளைக்கு கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் போயிட்டு இந்த ட்ராக்ஸு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் டீச்சர்க்கு கொடுத்த அந்த ட்ராக்ஸையும் எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போகிறான் அவனோட வீட்டுக்கு. மம்மி கிட்ட சொன்னான், மம்மி மம்மி நான் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே, ஆனால் ஏசப்பாக்காக எல்லார்கிட்டையும் போய் இந்த ட்ராக்ஸை கொடுக்க போகிறேன், அவங்களும் ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னான்.
அவங்க அம்மாவுக்கும் இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரிப்பா ஜானி, நீ சாட்டர்டே சண்டே போயிட்டு எல்லாருக்கும் இதை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜானி எல்லா சாட்டர்டே சண்டேஸும் அந்த ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மலைப்பகுதியில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கதவை தட்டுவான். யார் வந்தாலும் இந்த ட்ராக்ஸை ஒரு சிரிச்ச முகத்தோடு ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு வருவான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போனான். அந்த வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த அங்கிளை பார்த்தா பயம். யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க அந்த அங்கிள்கிட்ட. ஆனால் ஜானி மட்டும் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க வீட்டு கதவை தட்டுனா அந்த அங்கிள் வந்தாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஜானி சொன்னான், அங்கிள் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு அந்த ட்ராக்ஸ் எடுத்து கொடுத்தான். அப்போ அந்த அங்கிளுக்கு ஒரே கோபம், உனக்கு என்ன கொழுப்பா, பெல் அடிச்சு என்னத்தையோ கொடுக்குற, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை சுருட்டி அவன் மூஞ்சிலே போட்டுட்டாரான். ஆனாலும் கூட ஜானி சிரிச்சுக்கிட்டே ஜீசஸ் லவ்ஸ் யூ அங்கிள்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டானா. இப்படி எவ்ரி சாட்டர்டே அங்கே இருக்க எல்லாருக்கும் போயிட்டு அந்த ட்ராக்ஸு கொடுத்தானாம். இந்த அங்கிள் பேர் என்ன தெரியுமா குட்டீஸ்? ராபர்ட் அங்கிள். ஆனால் ராபர்ட் அங்கிள் ரொம்ப கோபமானவர். எல்லாருக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பயம். இவர் ஒரே சிடுமூஞ்சி. ஏன் அவர் அப்படி இருந்தால் தெரியுமா குட்டீஸ்? ஏன்னா அவரை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர்கிட்ட பேச எல்லாரும் பயப்படுவாங்க. அவருக்குன்னு குழந்தைங்க யாருமே இல்லை. அவரோட வாழ்க்கையில் வெறும் கசப்பு தான். ஏன் நான் இன்னும் உயிரோடு வாழணும் அப்படி சொல்லி நினச்சி ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு? பேசாமல் இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுறேன், என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியல, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையோடு இன்றைக்கி நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே என்ன தெரியுமா பண்ணார்? அவர் சாகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டாரு குட்டீஸ். அப்போது என்ன நடந்ததுன்னா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது, சாக போகிறேன், இப்போ கூட என்னை நிம்மதியாக சாக விட மாட்டாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தார். பார்த்தா அங்கே நம்ம ஜானி நின்னா. அவருக்கு அப்படியே ஒரு கோவம் வந்துச்சு. அதே நேரம் ஜானி சிரிச்ச முகத்தோட ஜீசஸ் லவ்ஸ் யூ அங்கிள்னு சொல்லி அந்த ட்ராக்ஸை கையில் கொடுத்தான். ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எவ்வளோ திட்டினாலும் என்ன கோவப்பட்டாலும் ஒவ்வொரு வாரமும் இந்த பையன் வந்து சாட்டர்டே ஆனால் நம்மக்கிட்ட வந்து இதை சொல்கிறானே, சாகத்தானே போகிறோம், அதுக்கு முன்னாடி அப்படி என்ன தான் இந்த பேப்பரில் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து வாசித்தாராம். அதில் ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசப்பா உனக்காக சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், நீங்களும் அவரோடு கூட பரலோகத்தில் வாழணும்னு அவர் ஆசைப்படுறார், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ஸில் போட்டிருந்துச்சான். அதை பார்த்த உடனே ராபர்ட் அங்கிள் கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துச்சான். ஐயோ, நான் எவ்வளோ தவறு செஞ்சிட்டேன், நான் மற்றவங்க யாரையும் நேசிக்கலையே, அப்போ என்ன எப்படி எல்லாரும் நேசிப்பாங்க? ஆனாலும் கூட இந்த ஏசு என்னை நேசிக்கிறாரே, ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் பாவிதான், எனக்காகவும் நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களே, ஆண்டவரே என்னையும் உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சான். அங்கே போயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். அப்புறம் அந்த கோயிலுக்கு ரெகுலராக நம்ம ராபர்ட் அங்கிள் போக ஆரம்பித்தார். அவர்கிட்ட ஆண்டவர் பேசினார், நீ என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவியா ராபர்ட், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். ராபர்ட் அங்கிள் சொன்னாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் இனி எல்லாருக்கும் உங்களை பற்றி சொல்லுவேன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஜானியும் ராபர்ட் அங்கிள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை குட்டீஸ்? ஜானி சின்ன பையன்தான், இது ஒரு சின்ன ஊழியந்தான், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி அந்த ட்ராக்ஸை கொடுத்தான். இன்னைக்கு பாருங்க, அந்த ராபர்ட் அங்கிள் சாகாம ஜீசஸ் பற்றி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. நாம் என்ன ஆண்டவருக்காக செய்ய போகிறோம் குட்டீஸ்? கொஞ்சம் யோசிங்களேன். சூப்பர்ல குட்டீஸ், ஜானி கூட உங்களை போல ஒரு குட்டி பையன்தான், ஆனாலும் அவனுக்கு கிடைச்ச ஃப்ரீ டைமான சாட்டர்டே சண்டேவை அவன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணான்ல.
அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல ஏசப்பாவை பத்தி மத்தவங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லி எவ்வளவு ஹாப்பியா அந்த டேஸ் ஸ்பெண்ட் பண்ணா. அந்த குட்டி பையன்கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு போல்டா நடந்துகிட்டாங்கல்ல, அதனால ரொம்ப கடின இருதயம் உள்ள அந்த ராபர்ட் அங்கிள கூட ஏசப்பா சந்திச்சாங்க. ஃபைனலா ராபர்ட் அங்கிளும் நம்ம ஜானியும் சேர்ந்து எல்லாருக்கிட்டயுமே ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல. அதே போல நம்ம பைபிள்ல கூட ஒரு சின்ன பொண்ணு எப்படி ஆண்டவரை பத்தி அவ்வளவு தைரியமா சொன்னாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? சீரியான்னு ஒரு நாடு, அந்த ராஜாவோட படைத்தலைவன் நாகமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. படைத்தலைவன்னா யாருன்னா அந்த நாட்டோட ஆர்மிக்கு எல்லாத்துக்குமே அவங்கதான் ஹெட். அவங்க கிட்டதான் அந்த நாட்டோட ராணுவ ரகசியம், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பொறுப்பு எல்லாத்தையுமே அவங்கதான் கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்குன்னா அவங்க ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தது குட்டீஸ். சின்ன குறை இல்ல, ரொம்ப கொஞ்சம் பெரிய குறையாவே இருந்தது. அது என்னன்னா அந்த நாகமான் வந்து அவங்க ரொம்ப குஷ்டரோகியா இருந்தாங்களாம். குஷ்டரோகினா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, லெப்ரசி பீப்புள், நீங்க கூட அவங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களா அந்த நாகமான் இருந்தாங்களாம். என்னதான் நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தாலும் குட்டீஸ், அவங்க அவங்க ப்ரொஃபஷனை விட்டு கொடுக்கவே இல்லை. இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்து இங்க அவங்களோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப்புக்காக கூட வச்சிருந்துட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பொண்ணு வந்து நாகமான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னாங்களாம், எங்க சம்மரியான்ற ஒரு ஊர்ல எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா இவங்களோட குஷ்டரோகத்தெல்லாம் அவங்க நிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நான் ஏன் அந்த குட்டி பொண்ணு தைரியமா சொன்னா அப்படின்னு சொல்றேன்னா, சிறைப்பிடித்துட்டு வந்துட்டு அடிமையா வச்சிருக்காங்கல்ல அவங்க யாருமே அவங்களோட எஜமான்கிட்ட ஒரு சின்ன சஜஷன்ஸோ ஐடியாஸோ ஒண்ணுமே கொடுக்க கூடாது. அவங்க எஜமான்கள் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்ப்படிந்து அதை செய்யறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கும். ஆனா இந்த சின்ன பொண்ணா இருந்தா கூட அவங்க எஜமான் அந்த நாகமான் படுற கஷ்டத்தை பார்த்து இவங்க தைரியத்தை வரவழைச்சு சொன்னாலாம். அப்போ இந்த இது வந்து நல்ல யோசனை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகமானோட ஒய்ஃப் கூட நாகமான் கிட்ட இந்த சஜஷனை சொன்னாங்களாம். நாகமான் வந்து சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ராஜா கிட்டயும் பெர்மிஷன் கேட்டாங்களாம். பெர்மிஷன் கேட்ட உடனே அந்த ராஜா உடனே என்ன பண்ணாங்களாம், நிறைய கேஷ் நிறைய க்ளோத்ஸ் எல்லாம் கொடுத்து கூடவே ஒரு லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி இவனோட குஷ்டரோகத்தை போக்குறதுக்காக நான் வந்து நாகமான உங்ககிட்ட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜாக்கு ஒரு லெட்டர் வேற அனுப்பிட்டாங்க. இதை படிச்ச இஸ்ரவேல் ராஜாக்கு ஒண்ணுமே புரியல, என்னது குஷ்டரோகத்தை போக்குறதுக்கு நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வஸ்திரம் ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அவங்களாம். இதை கேள்விப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி சொன்னாங்களா, நீங்க ஏன் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிறீங்க, இங்க வந்து இஸ்ரவேல்ல கூட தீர்க்கதரிசின்னு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசா தீர்க்கதரிசி சொன்னாங்களாம். வந்து குதிரையோட வந்து அவங்களோட எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா எலிசா அவங்கள பார்க்காம போய் யோர்தான்ல 7 தடவை வந்து அவங்கள ஸ்நானம் பண்ண சொல்றாங்க. ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களோட சரீரம் ஃபுல்லா கிளீன் ஆயிடும் சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களாம். இத கேட்ட நாகமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னடா நான் போவேன் என்னை தொட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அப்போ எனக்கு வந்து சுகம் கிடைக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இவர் என்னடானா இப்ப யோர்தானில குடிக்க சொல்றாங்களே, அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற நதிகள்லாம் வந்து அவ்வளவு சுத்தமான நதிகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாங்களாம். ஆனாலும் கூட இருந்த அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இவ்வளவு சொல்றாங்கல்ல நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி இன்னும் போய் அந்த யோர்தானில 1 time, 2 time, 3 time, 4 time, 5 time, 6 times முழுங்கி எந்திக்கிறாங்களாம். ஒரு சேஞ்சஸுமே இல்லை, என்னடா சேஞ்சஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 7th time மூழ்கி எந்திக்கும் பொழுது அவங்களோட சரீரம் எப்படி ஆயிடுச்சான்னு தெரியுமா, பிறந்த குழந்தையோட ஸ்கின் எவ்வளோ கிளீனா சாஃப்டா இருக்கும் அது போல அவங்களோட சரீரம் முழுவதுமா மாறிடுச்சான்.
சுகம் பெற்ற நாகமான் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை சொன்னாங்களாம். பைபிள் ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாகமான் வீட்டுல இருந்த அந்த சின்ன அடிமை பெண் கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்ல. அவங்க நாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிய பத்தி தைரியமா சொன்னனாலதான் நாகமான் போய் சுகம் அடைந்துகிட்டு திரும்பி வந்தாங்க. ஒருவேளை அவங்க பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருந்தா நாகமானுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது இல்ல. அது போலதான் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, இயேசுப்பாவை பத்தி உங்களுக்கு யார் யார்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருக்கிட்டயுமே நம்ம சொல்லணும். ஏன்னா இயேசுப்பா நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா சுவிசேஷத்தை சொல்லணும்ன்றதுதான். அந்த சுவிசேஷ பாரம் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இருக்கணும் குட்டீஸ். சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களால என்னெல்லாம் யார் செய்ய முடியுமோ அதை நம்ம இயேசுப்பாக்காக நம்ம தைரியமா செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த சின்ன பொண்ணு எப்படி பெரிய விஷயத்த செஞ்சாங்களோ அது போல நாம கூட நம்மளோட இயேசுப்பாக்காக செய்யணும் குட்டீஸ். சீரிய நாட்டு படைத்தலைவனான நாகமான் கிட்டயே அவன் சிறைப்பிடித்துட்டு வந்த அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு போல்டா அவனோட கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னாங்கல்ல, நமக்கும் அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாக்கலாமா? என்கிட்ட ரெண்டு பலூன் இருக்கு. இந்த ரெண்டு பலூனுமே இயேசுப்பாவை பத்தி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா இருக்காங்க. Let us see என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? First, இந்த பலூன் இவங்க தான் நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன்ட்டு ரெடியா இருக்காங்க. இவங்களை சொல்ல சொல்லிடலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 and here we go. Wow, இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியா இவங்க சோர்ந்து போய் விழுந்துட்டாங்க இல்லையா? சரி, இப்போ இந்த பலூன் ஏசப்பாவை பத்தி ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ளோ பண்ணிட்டு அனுப்பிடலாம். இப்போ இந்த பலூன் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த பலூன் ஏசப்பாவை பத்தி ஷேர் பண்றதுக்கு அனுப்பிடலாமா? கவுண்ட் டவுன் கொடுக்குறீங்களா? 3, 2, 1 and here it is. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வேற கொடுத்திருக்காங்க. நாம அந்த ஏசப்பாவை பத்தி நம்ம இந்த உலகம் முழுவதுமா எல்லாருக்குமே எந்த தடையும் இல்லாம பயம் இல்லாம போல்டா நம்ம ஏசப்பாவை பத்தி ஷேர் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வ் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சது குட்டீஸ், அந்த செகண்ட் பலூனுக்குள்ள பிரஷர் இருந்ததால அந்த பலூனை நம்ம ரிலீஸ் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்த ஏர் எஸ்கேப் ஆகி அதை புஷ் பண்ணி அந்த பலூனை ரூம் முழுவதுமா கொண்டு போச்சு இல்ல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பலூனுக்குள்ள அந்த பிரஷர் இல்லாததுனால அது ஜஸ்ட் லைக் தட் தரையில விழுந்துருச்சு. அது போலதான் பிள்ளைகளா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு பலனை கொடுத்து இந்த உலகம் முழுவதுக்கும் கர்த்தரை பத்தி தைரியமா நம்ம சொல்றதுக்கு நம்மள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போவாங்க. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வேற கொடுத்திருக்காங்க. நாம அந்த ஏசப்பாவை பத்தி நம்ம இந்த உலகம் முழுவதுமா எல்லாருக்குமே எந்த தடையும் இல்லாம பயம் இல்லாம போல்டா நம்ம ஏசப்பாவை பத்தி ஷேர் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரேயர் பண்ணி இந்த செஷன் க்ளோஸ் பண்ணலாமா? ஜெபம். நல்ல இயேசப்பா ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இந்த டிவோஷன் மூலமா நீங்க எங்க கூட பேசுனீங்க, அதற்காக நன்றியோட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இன்னைக்கு நாங்க பார்த்த அந்த சிறு பிள்ளை போல ஆண்டவரே, அந்த ஜானி போல இயேசப்பா, நாங்க உம்மை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு நாங்க வெட்கப்படாம ஆண்டவரே தைரியமாய் ஆண்டவரே மத்தவங்களுக்கு ஆண்டவரே நாங்க உம்மை போதிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ஆண்டவரே
ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எங்களை நீ காத்துக்கொள்ள வீராக இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த விதத்துல எல்லாம் குறைவப்பட்டிருக்கிறோமோ எல்லா குறைவுகளையும் என் தேவனே நீங்க நிறைவாய் மாற்றி எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மீதியான நேரத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லாவற்றையும் இயேசு மூலமா ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாரம் 3 கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். குட்டீஸ், நம்ம இதெல்லாரும் இன்னொரு வாட்டி சேர்ந்து சொல்லலாமா? உபாகமம் 32:3 கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். குட்டீஸ், இந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? இயேசுவோட நாமத்தை நம்ம எங்கேயும் தைரியமா சொல்லணும். குட்டீஸ், இப்போ நம்மளுக்கு லிடியா ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க ஒரு மிஷினரியோட பயோகிராஃபி பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் போய் கேட்கலாமா? வாங்க குட்டீஸ், போலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? பர்த்தலமோயோ சீகன் பால்ன்ற மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம். சீகன் பால்ன்ற மிஷினரி 1682 June 10 ஜெர்மனியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அவங்களோட அப்பா ஒரு தானிய வியாபாரியாக இருந்தார். அவங்க அம்மா பேர் கேத்ரின். அவங்க ஒரு ரொம்ப சிக்லியாக இருந்ததுனால சீகன் பால் 10 இருக்கும் போதே அவங்க மரித்து போனாங்க. ஆனால் அவங்க மரண படுக்கையில் வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது, அதை நான் உங்களுக்காக வச்சுட்டு போகிறேன். எக்காரத்து கொண்டு அந்த பொக்கிஷத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா குட்டீஸ்? நம்ம இன்றைக்கி வாசிக்கிற நம்மளோட வேதாகமம் தான். அந்த வேதாகமத்தை தான் அவங்க அம்மா ஒரு பெரிய பொக்கிஷமாக பாதுகாத்து அவங்க அதை டெய்லி வாசித்து அவங்க வாழ்ந்தாங்க. இந்த வார்த்தை வந்து சீகன் பாலோட இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சதுனால அவரும் அவங்க அம்மா மாதிரியே பைபிளை வந்து டெய்லி வாசிப்பாராம். அவங்க அம்மா எப்படி அதை ஒரு பொக்கிஷத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி அவரும் அதை வந்து பெரிய ட்ரெஷராக அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாராம். சீகன் பாலோட அப்பாவும் ஒரு 2 கழித்து அவரும் இறந்து போயிட்டார். அந்த நேரத்தில் சீகன் பாலும் அவங்க சிஸ்டர் தான் வளர்த்தாங்க. அந்த நேரத்தில் கூட பாருங்களேன், கர்த்தர் தான் அவரை வந்து பலப்படுத்தி அவரை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றினார். அவரோட வார்த்தை அவர் வாசிக்க வாசிக்க அவங்க அம்மா அப்பா இழப்பிலிருந்து அவர் மீண்டு வரவும் கர்த்தர் ஒரு கிருபியை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம இந்திய தேசத்தில் வந்து மிஷினரிங்க தேவைப்பட்டுச்சு. அப்போது சீகன் பாலும் ஹென்ரின்ற 2 மிஷினரிங்க வந்து இந்திய தேசத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்திய தேசத்தில் இருக்க எந்த இடத்துக்கு தெரியுமா அவங்க வந்தாங்க? தரங்கம்பாடின்ற, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடின்ற இடத்துக்கு அவங்க வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ரயில்வேயோ இல்லை பிளெயினோ கிடையாது. அவங்களுக்கு வரதா இருந்தால் அவங்க ஷிப்பில் தான் வரணும். அப்போது அவங்க அங்கேருந்து இங்கே வரணுன்னா நிறைய மந்த்ஸ் ஆகும் அவங்க வந்து சேர்றதுக்கு. அந்த அவங்க இங்கே வர்றதுக்கு வந்து 7 ஆச்சான். அந்த பிரயாணத்து நடுவில் கூட ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்து அந்த ஷிப்பை அப்படியே முழுகடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்ட்ராம் அங்கே வந்த போதிலும் கர்த்தர் வந்து அவங்க 2 அழகாக பாதுகாத்து அந்த தரங்கம்பாடிக்கு வந்து சேர கர்த்தர் ஒரு உதவி செஞ்சார். அப்போ இங்கே வந்து இந்த தரங்கம்பாடியில் வந்து டச் கவர்னர் தான் வந்து அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இவங்க மிஷினரியாக இருந்ததுனால அந்த தரங்கம்பாடிக்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்கள வர்றதுக்கு அலோவ் பண்ணல, அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. அதனால் அவங்க 3 வந்து ஷிப்லேயே தான் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிது.
அப்புறமா அந்த ஷிப்லேருந்து அவங்க தரங்கம்பாடி வர்றதுக்கு அங்கே ஒரு லோக்கல் ஃபிஷர்மேன் உதவியோடு கூட தான் வந்து சேர்ந்தாங்க. தரங்கம்பாடி வந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லை. அவங்க ஆனாலும் ஸ்ரீகன் பால்ன்றவர் வந்து பயங்கரமாக வந்து எஃபர்ட் எடுத்து அந்த இடத்துல கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும்னு ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்ம தாய்மொழியாகிய தமிழை கற்றுக்கணும்னு நினச்சார். அதற்காக அவர் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போய் அந்த தமிழை கற்றுக்கிட்டார். ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கிட்டார் அவர். ஆனால் அவர் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசவும் ஆரம்பிச்சிட்டார். பேசுறது மட்டும் இல்லை குட்டீஸ், அவர் வந்து எழுதவும் வந்து பழகிக்கிட்டார். அதனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்த பொழுது நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சார். நிறைய காரியத்தில் நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா, ஜெருசலம் சர்ச்சின்னு ஒரு சர்ச் அவர் வந்து அந்த இடத்துல வந்து கட்டினார். நம்ம தமிழ் மக்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து அந்த இடத்துல போய் கர்த்தரை ஆராதிக்கவும் அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கும் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக இந்த சர்ச் கட்டப்பட்டுச்சு. அது இல்லாமல் அவர் நிறைய ஸ்கூல்ஸை கட்டினார். அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற பிள்ளைங்க மத்தியான நேரத்தில் பசியாக இருந்தாங்களா, சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்களா, ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ லஞ்ச் கொடுத்தாரு. அந்த டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம் சேலரி கொடுத்தாரு. இதெல்லாமே அவரோட சொந்த அவரோட சம்பளத்திலிருந்து தான் எடுத்து இதெல்லாமே செஞ்சுருக்கிறாரு. நிறைய தமிழ் புக் வந்து எழுதியிருக்கிறாரு. தமிழ் கிராமர் புக்கை அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வெளியிட்டாராம். தமிழ் கிராமர் புக் மட்டும் இல்லை குட்டீஸ், வேறு என்ன தெரியுமா பண்ணார் அவர், நம்ம பைபிளையும் அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஜெர்மனிலேருந்து மெஷின்ஸ்லாம் வர வச்சு அதை பிரிண்ட் பண்ணி நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டை அவர் வெளியிட்டார். அது நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இந்தியன் லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜில் பைபிள் வெளியிடப்பட்டது தெரியுமா, நம்ம தமிழில் தான் வெளியிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் வந்து மொழிபெயர்க்க வந்து ஆரம்பித்தார். ஜெனிசிஸ்லேருந்து ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்தார். அதுக்கு நடுவில் வந்து அவர் நிறைய நல்ல காரியம் பண்ணதுனால அவரை ஜெயிலெல்லாம் போட்டாங்களாம். அந்த ஜெயிலில் இருக்கும் போது கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்போ என் கையில் ஒரு பேப்பரும் பென்னும் இருந்தால் நான் வந்து பைபிளை நான் வந்து திரும்பவும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த பைபிள் மேலே அவருக்கு அந்த வார்த்தையின் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சி அவருக்கு, இந்த ஜனங்களுக்கு தமிழில் நம்ம ஃபுல்லாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட இருதயத்தில் ஒரு வாஞ்சி இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து கஷ்டத்தோட கர்த்தரோட கிருபையினால் தான் அவர் செஞ்சார். ஆனால் ரூத்துக்கு அப்புறம் அவளால் செய்ய முடியல. ஏன் தெரியுமா, அவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப சுகவீனப்பட்டு மரித்து போனார். அவர் இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்தது சில வருடங்கள் தான். அந்த சில வருடத்தில் வந்து கர்த்தரோட கூட கர்த்தருக்காக உண்மையாக அவர் நின்று அந்த இடத்துல வந்து நம்ம ஜனங்களுக்காக நிறைய நல்ல காரியம் செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள் குட்டீஸ், நம்ம கையில் நம்ம பைபிள் இருக்கு இல்லையா, அது பாருங்கள். அந்த மிஷினரியோட உயிர் தியாகத்தின் நிமித்தமாக நம்ம கையில் கடக்கப்பட்டது. அதை நம்ம ஒரு நாள் அசட்டையாக நினைக்காதபடிக்கு எப்படி சீகன் பால் அந்த வார்த்தையை வந்து அவர் அன்னதினமும் வாசித்து அவர் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த வசனத்தை நல்லா வாசித்து இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து கர்த்தருக்காக நிறைய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். நம்ம நிறைய பேருக்கு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு கூட இந்த பைபிளை நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்களும் வாசித்து அறிஞ்சு அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க குட்டி. சரி சிங்கு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ரொம்பலாம் யோசிக்காத, நம்ம சீனியர் அக்காலாம் சேர்ந்து நமக்கு ப்ரே பண்ண போறாங்க. இப்போ நமக்கு பால் அண்ணா ப்ரேயர் லீட் பண்ண போறாங்க. வாங்க குட்டி. இப்போ நம்ம ஜெனரல் டிவோஷனில் பார்த்த மாதிரி வி த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைஸ் அப் இன் ப்ரேயர் அண்ட் ப்ரே ஃபார் நம்ம வேர்ல்ட், நம்ம கண்ட்ரி, நம்ம ஸ்டேட் அண்ட் நம்ம சர்ச். இப்போ வந்து நம்ம யூஜின் அக்கா வில் ப்ரே ஃபார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த். எங்களை ரெண்டுமா நேசிக்கும் நல்ல பிதாவே, அப்பா நீ வேலை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. நேசப்பா, நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து இந்த உலகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுமாதிரி இப்போ எங்கள் கொரோனா வைரஸ் ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்தவே இதனால் அவங்களுக்கு வந்து நல்ல சுகத்தை பலத்தை நீர் கட்டலை இல்லைப்பா ஏசப்பா. இதனால் நிறைய பேர் இறந்து கூட போயிருக்கிறாங்க ஏசப்பா. அந்தமாதிரி இந்த கொரோனானால் நிறைய பேர் வேலை இழந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீர் இழந்த வேலையை நீர் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் இப்போது உலக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஏசப்பா நீர் சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க. அந்தமாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஏசப்பா நீங்கள் அவங்க டிசிஷன் பண்ணுறதுக்கு ஏசப்பா நீர் கிருபை பாராட்டுங்க. அந்தமாதிரி வார் அந்த மாதிரி எதுவுமே நடக்காதபடி ஏசப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. அந்தமாதிரி
நாங்கள் எல்லாருமே உங்கள் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்பான ஒரு கிருபை பாராட்டுங்க. நீரே எங்கள் கூட இருந்து பாதுகாத்து வளர்த்துங்க. நீப்போ முடிஞ்சவன் கேள் நினைப்பிடாவே ஆமாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டு இந்தியாவோட ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வில்லேஜஸ் பற்றி நம்ம ஜோஹானா அக்கா ப்ரே பண்ண போகிறாங்க. எங்களை அதிகமாக நேசித்தவங்க இடத்துக்கு அன்புள்ள பிதாவே இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா உயர் அதிகாரங்களும் இருக்கிறவங்கள எல்லாரையும் அவங்க ஞானத்தினாலேயும் ஆலோசனையினாலேயும் புத்தியினாலேயும் வழிநடத்துங்க ஏசப்பா. மக்களுக்கு தேவையான நன்மைகளை நேர்மையான முறையிலையும் ஒழுங்காக செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. மழை இல்லாமல் இருக்கிற கிராமத்துலேயும் மழையை தந்து இந்தியாவை ஒரு செழிப்பான நாடாக மாற்றுங்க ஆண்டவரே. விலை உயர்வு காரணத்தினால் எல்லாம் குறைக்கப்பட்டு பொருளாதாரம் உயர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் கல்லூரி எல்லாம் மூடி இருக்கு ஏசப்பா. எல்லாம் இயல்பு நிலைகளை திருப்பி மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. கொரோனா மூன்றாவது அலையோ இல்லை எந்த வைரஸுமே இனிமேல் திருப்பி வராதபடிக்கு இயேசுனாலே உங்கள் நாம் எல்லாம் சரியாகிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா நோய்களாலேயோ கொரோனாவாலேயோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் குணம் தாங்க ஏசப்பா. நீங்கள் இந்தியாவை அதிகமாக நேசினால உங்கள் சீசரான தோமாவை இந்த நாட்டுக்கு அனுப்புனீங்க ஏசப்பா. அது மூலமாக நிறைய பேர் உங்களை அறிந்து கொண்டாங்க ஏசப்பா. அதே மாதிரி இப்போ அறியாத இருக்கிற மக்களை வந்து உங்களை அறிந்து கொள்ளவும் இந்திய தேசத்தில் பெரிய எழுப்புதல் வரத்துக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். இப்போ வந்து நம்ம கோவிட்ல அஃபெக்ட் பண்ற பீப்புள் ஹவ் லாஸ்ட் தி ஜாப்ஸ் அதுக்கப்புறம் இந்த புது வைரஸ் பத்தி அண்ட் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு பத்தி நம்ம நிகிதா அக்கா ப்ரே பண்ண போறாங்க. ஏசப்பா இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி. நீங்க எல்லாரையும் பாதுகாத்து பயணம் எடுத்துட்டு வரீங்க அதுக்காக நன்றி. இந்த கோவிட் நைன்டீனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் சீக்கிரம் சுகத்தை தாங்க. அவங்களும் உங்களோட நேமை வந்து ப்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அது இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. கோவிடோட தேர்ட் வேவ் வந்து சில்ட்ரனை தான் நிறையா அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பரவாமல் இருக்கிறதுக்கும் அது வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க மற்ற பேஷண்ட்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் இருக்க எல்லா சுகவீனத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்க காடு. அவங்களுக்கும் நீங்கள் நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாங்க. வேக்சினேஷன் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கும் கிருபை செய்யுங்க. இப்போ வேக்சினேஷன் நிறைய பேர் போடவும் செஞ்சுருக்காங்க. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலையும் ஜீக்கா வைரஸோட கேசஸ் வந்து நிறைய ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அது பரவி இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக நீங்கள் சுகத்தை தாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக எங்கள் தமிழ்நாடோடைய எக்கானமிக்காக ப்ரே பண்ணுறோம். எங்களுடைய பொலிட்டிஷியன்ஸ்க்காகவும் ப்ரே பண்ணுறோம். அவங்களுக்கு நீங்கள் எது ரைட் எது ராங்குங்கிற நல்ல ஞானத்தை தாங்க. அப்பா அம்மா இல்லாத நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட எதிர்காலத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவங்களையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்த ஆசீர்வதிங்க. ஏசின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன். இப்போ நம்ம சர்ச் நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணதுக்கு நம்ம லீடிங் மெம்பர்ஸ் லைக் பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ், சண்டே ஸ்கூல் அக்காங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், எல்லா ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச்க்காக நம்ம டானியா அக்கா ப்ரே பண்ண போகிறாங்க. அன்பும் இறக்கமும் நிறைந்த இயேசு சுவாமியை இப்பொழுது எங்கள் திருச்சபைக்காக வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களில் மிகவும் பயங்கரமான கொள்ளை நோய்களிலிருந்து எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தீரே. அதுக்காக உமக்கு கொள்ளான கோரி நன்றி ஏசப்பா. மற்றும் மீண்டும் எங்கள் சர்ச்சில் ஓப்பன் ஆனதுக்காக நன்றி ஏசப்பா. அதான் எங்கள் பாஸ்டர் ஐயாவையும் மற்றும் இளைய போதகர்களையும் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதான் எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லா எல்டர் பீப்புளையும் வந்து அவங்களுக்கு சுகம் பலம் பெற்று கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை கொள்ளுங்க ஏசப்பா.
ராஜா எங்கள் சர்ச்சில் ஒரு சில பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்ததன் மூலம் நீரே அவர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவாகவும் இருங்க இசப்பா. இசப்பா எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லா ஃபெலோஷிப்பையும் ராஜா நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்க இசப்பா. அந்த ஃபெலோஷிப் மூலம் நீங்கள் ஒரு ரிவைவல் உருவாக்கணும் இசப்பா. ராஜா அனைத்து தரப்பு பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்க இசப்பா. மற்றும் அவங்க குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இசப்பா. தொடர்ந்து உங்கள் பாதுகாப்பை எங்கள் திருச்சபை மக்களோடு இருக்கும்படிக்கு ஜெபம் செய்கிறோம் இசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ், நமக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் குள்ள போக போறோம். என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா? என்ன ஜிங்கோ சொல்ல சொல்ல? நல்லா திங்க் பண்ணு மிங்கோ, சும்மா எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. என்னவா இருக்கும்? ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓய், ஆக்டிவிட்டி செக்மெண்ட் தானே? கரெக்டா சொன்ன மிங்கோ. நமக்கு இன்னைக்கு ஆக்டிவிட்டி பண்ண அனிஷா அக்கா வந்திருக்காங்க. வாங்க குட்டீஸ். ஏய் ஜாலி, வாங்க வாங்க போய் கத்துக்கலாம். பக்வாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட பர்த்டேஸ் ஒரு எங்கேயாவது ஸ்பெஷல் ஒகேஷன் போது கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுத்தா இது உள்ள வசனத்தை படிக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தேவையானது 5x15 cm லாங் பேப்பர் ஒரு சார்ட், கலர் பென்சில்ஸ், பிளாக் பென், ரிபன். இந்த நான் வந்து இதில் clouds in a sun varinjirke like apuram be strong and let your heart take it sounds 31:24 and our vasanam irke like apuram ninga vandu tag eduthu indha mari tag potukonga edha unga parents kitta kodunga. Thank you.
அக்கா ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா ஆமா சிங்கு. சிங்கு அடுத்த மாசம் எனக்கு பர்த்டே வேற வருது. இதெல்லாம் பார்த்து ஒழுங்கா கத்துக்கோ. ஒழுங்கா எனக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் நீ செஞ்சுட்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு உங்க நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க. Happy birthday to you, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Kutties, program முடிஞ்சோனே description boxல இருக்க லிங்க மறக்காம ஓபன் பண்ணி questions எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன். மேத்யூ சார்க்க 9 to 10ல இருக்க questions எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. Kutties, அப்படியே சங்கீதத்துல இருக்கிற வசனம் எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணி WhatsAppல அனுப்பிடுங்க. குட்டீஸ் நம்ம இன்னைக்கு செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஜீசஸ் தேங்க் பண்ணி இந்த செஷனை முடிச்சிடலாம். ரோசி ஆண்டி இப்போ நமக்கு வந்து ப்ரே பண்ண போறாங்க. பாய் குட்டீஸ். பாய். ஹாய் குட்டீஸ். என்ன ப்ரோக்ராம்லாம் நல்லா பாத்தீங்களா? சரி இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ப்ரோக்ராம பார்த்த பிறகு வீட்ல எல்லா ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க போறீங்க. செஞ்சு பார்த்து மனப்பாட வசனங்களை நல்லா கத்துக்கிட்டு மனப்பாட வசனங்களை வீடியோ மூலமா எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ப்ரோக்ராம நல்லபடியாக நடத்தி கொடுத்த கர்த்தருக்கும் பர்த்டே சில்ட்ரன்ஸ்க்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை நீங்க ஆசீர்வதி கொடுத்தி உமக்கு கொடா கொடி சோசனங்கள் ஏறெடுக்கிறோம். தகப்பனே அப்பா, இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எல்லா திங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி ஆண்டவரே ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தமைக்காம நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இனி வரும் நாட்கள் சுவாமி பிள்ளைகள் அப்பா மென்மேல நன்மையடைய நீங்க கிருபையா இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். சுவாமி அப்பா, நாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை மூலமாக ராஜா, அந்த சிறுமியை போல ராஜா ஆண்டவர் பிள்ளைகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொடுக்க தானந்தியாப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தர வேண்டுமாய் செபிக்கிறோம். சுவாமி அப்பா, ராஜா பிள்ளைகள் ஆண்டவரே நாமத்தை ஆண்டவரே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாவை நீ திறந்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். சுவாமி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா உமக்கு நேர்த்தியாய் பிள்ளைகளை வளர நீங்க பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.